हाय फ्रेंड्स इदु उंगल ट्रेंडसेटर चैनल तनुडिय अम्माவுக்காகவே வலிமை செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடலுக்கான வரிகளை தீட்டியதாக விக்னேஷ் சிவன் அவர்கள் சொல்லிருக்காரு. அதிசரோடைய வலிமை படம் கடந்த 2 ஆண்டுகளாகவே அதிகம் எதிர்பார்ப்புகளை கொடுத்த படம் அப்படினே சொல்லலாம். சோ இந்த படத்தோட அப்டேட் வெளியிட வேண்டும் அப்படினு அதிசரோடைய ரசிகர்கள் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சிட்டாங்க. சோ பிரதமர் முதல் விளையாட்டு வீரர் வரை அனைவரிடமும் வலிமை அப்டேட் குறித்து கேட்டுட்டாங்க அப்படினே சொல்லலாம். இது குறித்து ரசிகர்களை கண்டித்திருந்தாரு நம்ம அதிசர். வலிமை படப்பிடிப்பு முழுக்கவே சில மாதங்களுக்கு முன்னாடி முடிஞ்சது. இதனால விசுவாசம் பேட்ட போன்று ரஜினி சார் படமும் அஜிசர் படமும் தீபாவளிக்கு மோதும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா தீபாவளிக்கு ரஜினிசருடைய அண்ணாத்த படம் மட்டுமே ரிலீஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2022 ஆண்டு பொங்கலுக்கு வலிமை படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் பூனி கபூர் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. ஆனா தேதி என்ன அப்படின்றத குறிப்பிடவே இல்லை. இதனை தொடர்ந்து நம்ம தலை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு ரசிகர்களும் கொண்டாடிட்டு வந்தாங்க. இதற்கிடையே இந்தியாவுடைய பல பகுதிகளில் பைக் ட்ரிப் சென்று விட்டு தீபாவளிக்கு தான் வீடு திரும்பினாரு நம்ம தலை. இது தொடர்பான வீடியோக்கள் போட்டோக்கள் சோசியல் மீடியாக்கள் வெளியாச்சு. சட்டவிரோதமாக பைக் ரேஸ்ல ஈடுபடும் கேங்க வளைத்து பிடிக்கும் போலீஸ் அதிகாரியாக தான் அஜித் சார் இந்த படத்துல நடித்துள்ளார் அப்படின்ற தகவலும் நமக்கு முன்னாடியே தெரிந்த விஷயம் தான். இதனிடையே பாத்தீங்கன்னா வலிமை படத்துல இருந்து முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான நாங்க வேற மாதிரி சாங் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. இந்த பாடலை தலரசர்கள் வரித்தனமாக ட்ரெண்ட் ஆக்கிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில படத்துடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடலுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சோ ஏற்கனவே தயாரிப்பாளர் கூறும்படி வலிமை வர ஜனவரியில ரிலீஸ் ஆக இருப்பதால இந்த மாதம் முழுக்கவே வலிமை படத்துடைய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வரும் வாரங்கள்ல வலிமை படத்துடைய பாடல்கள் டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு மாஸ் அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற உற்சாகத்துல தல ரசிகர்கள் ரொம்பவே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நிலையில பாத்தீங்கன்னா வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் ப்ரோமோ வெளியாச்சு. சோ செகண்ட் சிங்கிள் ட்ராக் அதனை அடுத்து வெளியாகி சம ஹிட் அடித்து வைரலும் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல விக்னேஷ் சிவன் அவர்கள் உணர்ச்சிகரமான வரிகள்ல ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருக்காரு. இவன் சாருடைய இசையில் உருவாக்கியுள்ள இந்த பாடல் பலரையும் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியுள்ள இயக்குனரும் நயன்தாராவுடைய காதலருமான நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரான தன்னுடைய அம்மா மீனா குமாருக்காகவே வலிமை செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடலுக்கான வரிகளை தீட்டியதாக சொல்லியிருக்காரு. விக்னேஷ் சிவன் நயன்தாரா காதல் மலர அடித்தளமிட்ட நானும் ரவுடிதான் படத்துடைய கதை உண்மையில சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டராக விக்னேஷ் சிவனுடைய அம்மா மீனா குமாருடனான அனுபவத்தை மையமாக வைத்தே விக்னேஷ் சிவன் அவர்கள் அந்த படத்துடைய கதையை உருவாக்கியிருப்பாரு. சோ இதனடுத்து வலிமை படத்துடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. சோ அடுத்த அப்டேட் டைரக்டா ட்ரீசர் ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடுத்த அப்டேட் வந்து இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரீசரை டைரக்டாக ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வெளியிட்டு இந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம். இந்த அறிவிப்பு வந்து நம்ம யுவன் அவர்கள் தான் வெளியிடுவாரு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. சோ கூடி விரைவிலேயே யுவன் சார் அவர்கள் தல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுக்க இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வலிமை பற்றி வெளியாக அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.